So, vanakkam makkale, welcome back to Gaming with Guru channel. Ini namba video la edha pathi paaka porona. Ellarkume iniki romba sandoshama irupinga nenikiren ena Bloodborne Samurai vande return a irukke. So, vera level ana incubator na sonnom romba worth ana incubator and moonu costume vathuna ena portha varikum. So, pathina first costume vande samaya irukku. So, first costume mattum effects irukum. Kadaisi rendu la effects irukadhu. So, parvala ana worth worth sama worth guys. So, neenga illa edhu vaangana kuda unga account nalla worth aidum. So, vera level la irukum. So, paakalam. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமேட்டில் வந்து நான் ஒன்று க்ரீன் கலர் வாங்கியாச்சு பவு உச்சிக்கா பவு பவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்குபேட்டர் வரேன். ஸோ இந்த இன்குபேட்டர் நிறைய பேர் இப்போவே வாங்கியிருப்பீங்க, ஏன்னா இன்னைக்கு காலை ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்தாங்க, நிறைய பேர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஆனால் வேறு லெவலான காஸ்ட்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்யூமாக சொல்லிக்கணும். ஸோ இதை சுற்றுறதுக்கு மட்டும் இன்குபேட்டர் வாட்சஸ் சுற்றுனாங்க, ஆனால் இதுக்கு கொடுக்கவே இல்லாமனுங்க பிளட் மூன் சாம்ராய் இன்குபேட்டருக்கு. ஸோ அதான் எனக்கு ஒரு சின்ன காண்டாயிடுச்சு. ஸோ நான் பரவாயில்ல சரி விட்டுடலாம், ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக எனக்கு வாங்க முடியாது, ஏன்னா என்கிட்ட மூணு எவல்யூஷன் ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது ப்ளூ பிரிண்ட், மெயினான ப்ளூ பிரிண்ட் இல்லையே. ஸோ இன்குபேட்டர் வச்சு வச்சு சுற்றினா கூட ஏதாச்சும் ஒன்று போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவனுக்கு எதுவுமே கொடுக்காம வச்சுருக்கானுங்க. ஸோ அதை ஒன்று லைட்டாக காண்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபீமேல் காஸ்ட்யூம்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அந்த காஸ்ட்யூம்லாம் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் நான் அதை காமிக்கல. ஸோ ரெட் கலர். ஸோ நான் ப்ளூ சப்போஸ் அஞ்சு எவால்யூஷன் ஸ்டோன் இருந்து ரெண்டு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் கூட நான் ரெட்னா வாங்கியிருப்பேன், எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும். இருந்ததுன்னா வாங்கியிருப்பேன் ப்ளூ கலரு, அது ஒன்றும் இல்லை, ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதுவும் வாங்கியிருப்பேன். ஸோ கோல்டன் சாம்ராய் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறது, வாங்க முடியாது வாங்க முடியாது வாங்க முடியாது அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கணும் நம்மளை. ஓகே, வேறு லெவலில் ஆனால் காஸ்ட்யூம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்யூம். ஸோ வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆனால் எவல்யூஷன் ஸ்டோனும் எனக்கு செலவு பண்ண தோணலை, ஏன்னா அடுத்தது ஏதாச்சும் கன்னு இருக்கிற இன்குபேட்டர் பழைய இன்குபேட்டர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது டைட்டன்ஸ்கார். டைட்டன்ஸ்கார் பார்த்திங்கன்னா மூணு எவல்யூஷன் ஸ்டோனுக்கே ஒரு டைட்டன்ஸ்கார் கிடைக்கும், ஏன்னா அஞ்சு டைட்டன்ஸ்கார் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கிடைக்கும் மூணு எவல்யூஷன் ஸ்டோனுக்கு, ஏன்னா பவர் மைனஸாக இருக்கும். ஆனால் அந்த பவர் மைனஸ் வச்சு நம்ம ஒன்று வாங்க போகிறது இல்லை, அதை நான் இயக்கவே நம்ம வேணான்னு சொல்லி விட்டேன். ஸோ இந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா எனக்கு நேற்று ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃப்ரீ ஸ்பின் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, அந்த ஃப்ரீ ஸ்பின்னில் சும்மா சுற்றி விட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 99 ஸ்டார் இருந்தது, அதாவது 99 ஸ்பின்ஸில் இருந்தது. ஸோ லாஸ்ட்டில் 100 ஸ்பின்ல எனக்கு சும்மா சுற்றி விட்டேன், கடிச்சிருச்சு. நான் அப்படியே கண்ணை மூடிட்டு ஐயோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சா கடிச்சிருச்சு. ஸோ இந்த பேட் பார்த்திங்கன்னா ஒன் டைமண்ட் டாப் அப் கைஸ். நான் ஒரு பைக்கு இருந்தால் அந்த ஒரு டைமண்ட் டாப் அப் 20 பேருக்கு கூட பண்ணி விடுவேன், ஆனால் அந்த ஒன் டைம் டாப்புக்கு 40 பண்ணுமே. ஸோ பார்க்கலாம் எவ்வளோக்கு நம்ம அந்த பேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கி வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பேட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ரொம்ப கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் அதாவது இந்த ஐபிஎல் இதெல்லாம் பார்ப்பீங்களா, நானும் கிரிக்கெட் ஃபேன் தான். ஸோ அதையும் சொல்லிங்க சாரி, அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் தோனி ஃபேன். ஸோ வேறு லெவலான பேட்டு. ஸோ சிஎஸ்கே பேட் பண்ணியிருக்கு, சிஎஸ்கே பேட்டை தனியாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வளர்றேன்ல. ஸோ செம்மையாக இருக்குது கைஸ், பேட்டு பார்க்க சூப்பராக இருக்குது. நான் ஏதோ ஒரு ஸ்கின்னு ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கானுங்க அப்படின்னு நினச்சா பார்த்தா அது நெஞ்சு மேலே பேட் ஸ்கின்னு. ஸோ இது இதுக்கு போய்த்தான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது கைஸ். ஸோ எல்லாம் ஈவென்ட்ஸும் ஸோ பென்டா ஃப்ளிப் ஈவெண்ட்டு இதை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகளே இல்லை, ஒரு நல்ல ஈவெண்ட் தான் சொல்லணும், ஏன்னா எஸ்கே சைபர் பாஸோட பேக் வந்திருக்கு. ஸோ அந்த பேக் என்ன கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க, நெக்ஸ்ட்டு க்ளோவால் இருக்குது, ஸ்காஃப் இருக்குது, இது மூணு மாத்தம் வர்த்துகை. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கே பெட் ப்ரோச்சஸ் இருந்தும் நம்மளால் சுற்ற முடியாது அந்த பிளட் மூணுக்கு கண்ணீரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய கிரேட்லாம் கொடுத்துருக்கானுங்க கீழே, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ பேராஷூட் பல்லாக வேறு லூட் கிரேட் அது மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, பேராஷூட் கொடுத்து தொலைஞ்சிருக்கானுங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்வையில் எப்படி இருக்குன்னா இந்த க்ளோ வால் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல கைஸ். ஸோ நான் அதை சொல்லிட்டேன், ஆனால் நான் கண்டிப்பாக பேக் இருக்குது. ஸோ பேக் சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த இதுக்கு நான் டைமண்ட் சுத்த மாட்டேன் அதையும் சொல்லியாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல பேகு, பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா லைட்டாக டிங்கிரிங் வேலை பண்ணியிருக்கானுங்க, வயலட் கலரும் ப்ளூ கலரும் கலர் கலராக ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஸ்காஃபும் அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ரெட் கலர் ஸ்காஃப் வரப்போகுது, ஸோ அதுக்காக வேணால் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்காஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாத்தையும் காப்பி ஒரே மாதிரி இருக்கிறத அப்படியே மாற்றிடுறானுங்க அவள் தான், வேறு என்ன வேலை உங்களுக்கு கை பார்த்தீங்களா. பிளட் மூன் சாம்ராய்னா போகுது, என்ன பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவல் 8 கார்டு அண்ட் லெவல் 4 கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் எல்லோரும் கே கேரக்டர் வாங்கி வச்சுருப்பீங்க, ஒரு லெவல் அப் கூட பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் லெவல் 8 கார்டு வாங்கி போட்டு அவரை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வெப்பன் வவுச்சர்ஸ், நெக்ஸ்ட் லெவல் ஃபோர் கார்டு. லெவல் ஃபோர் கார்டு கொடுத்து என்ன பிரயோஜனம் எங்கிட்ட? அதுங்க நாலஞ்சு இருக்குது அது லெவல் ஃபோர் கார்டு. இதே மாதிரி ஈவெண்ட்டில் ஓஸ் ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தேன், அதனால தனியாக போய் கடையில் வாங்கலை. ஸோ வேறு லெவல் வேறு லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வெப்பன் வவுச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த வெப்பன் வவுச் என்ன வெப்பன் ட்ராயில் வந்து ட்ராகனவுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு எல்லாம் சுத்துங்க காய். ஸோ கடிச்சிருந்தா வேறு லெவல் அளவுக்கு ட்ராகனவு சும்மாவே அடிக்கும். ஸோ பவர் வேறு செம்மையாக வீழ்த்துவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 14 தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து நான் நம்மளாக ஏற்றணும்னு நினச்சிட்டேன். பார்த்தா அது வந்து மைல் ஸ்டோன்ஸ், அதாவது இந்த வேர்ல்டு ஆடுறவங்க எல்லாருமே ஏற்றுறதுனால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்ந்தெடுத்துறேங்க. ஸோ M4A1 நான் வாங்க போகிறேன், ஏற்று M4A1 நான் வாங்க போகிறேன். ஏன்னா அது ட்ராகன் எக் கை எனக்கு கொடுக்குறது. ஸோ அது வந்துருச்சுன்னா அது வந்து என்ன சொல்ல, புல்லட் அவ்வளோவா செதுறாது. M4A1 நார்மலாகவே ரொம்ப செதுறாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் சிங்கிள் டேமேஜ். ஸோ கிட்டத்தட்ட ட்ராகன் எக்கை கிட்டத்தட்ட எல்லாம் ட்ராகன் எக்கை கீடு கொடுக்குறது. ஸோ நான் அந்த கண்ணை இனிப்பீட் எடுப்பேன். ஸோ வேறு லெவல் கேஸ் எல்லாம் ஈவெண்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணி வரீங்கன்னா. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.